رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. علم القرآن سيسترز இன்றைக்கு நாங்க இந்த லெசன்ல படிக்க போறது த அஹ்காமு ரா, அதாவது ரா என்ற எழுத்திருக்கு தானே, அது வந்து பல சட்டங்களை கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும், அதனால் நீங்கள் ஓதும்போது நிறைய பிழை விடுறீங்க. ஸோ அந்த பிழையை நாங்கள் இல்லாமாக்குறதுக்காக இன்ஷா அல்லாஹ் இந்த ரா என்ற எழுத்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான பல குவாலிட்டிகளை, பல என்ன சொல்லுது, பல குவாலிட்டிஸ், பல விஷயங்களை கொண்டிருக்குது. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த ரா ஃபத்தாண்ட ஒரு விஷயம், அதே மாதிரி பொம்மா, இது ரெண்டுமே ஒரே குவாலிட்டிஸ் மோஸ்ட்லி. அதே மாதிரி ரா என்ற கஸ்ரான்றா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு முதல் நாங்கள் பார்ப்போம். இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், அதாவது ஹெவி லெட்டர்ஸ். ஹெவி லெட்டர்ஸ் என்ன? ஓகே, ஹொரூஃபுல் இஸ்தியால். ஸோ என்ன அந்த லெட்டர்ஸ்ன்னு சொன்னால், காஃப். ஓகே, காஃப். நான் அதை சொல்ல எழுதாமல் நான் தனியாகவே எழுதுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கா, அதுக்கு பிறகு வா. ஓகே, அதுக்கு பிறகு ஹா, அதுக்கு பிறகு சாத் அண்ட் பாத் அண்ட் ரைன் அண்ட் தா. ஓகே, ஸோ இந்த ஏழு எழுத்துக்களும் நாங்கள் ஹெவியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதாவது தஃஹீம். ஹெவிக்கு நாங்கள் சொல்கிறது ஹுரூஃபு தஃஹீம், அதாவது ஹெவி லெட்டர்ஸ். நாங்கள் லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மெல்லினம் வல்லினம்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, வல்லினம்ண்டா ஹெவி. ஓகே, மெல்லினம்ண்டா லைட். ஸோ ஹெவின்னு சொல்கிறதுக்கு அரபிக்கால் சொல்கிறது தஃஹீம், லைட்டுக்கு சொல்கிறது தர்கீக். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு நான் அரபிக் வேர்டை யூஸ் பண்ணாமலே நான் அநேகமாக சொல்கிறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்காக சிஸ்டர். அடுத்தது இது வந்து கா கீ கூ, எந்த இடமா இருந்தாலும் ஹெவியாகவே வரும் இந்த எழுத்துக்கள். ஆனால் இருந்தாலும் இதில் சின்ன சின்ன சட்டங்கள் இருக்குது, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அதாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முதல் ஓகே அதை இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு தெரிந்த ஏழு எழுத்துக்களும் வந்து ஹெவி லெட்டர்ஸ்ன்னு சொல்லி. ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறதுன்னா ஒரு ரா என்ற எழுத்து வந்து ஹெவியாகவும் வரும். இது இந்த ஏழு எழுத்துக்களும் பொதுவாக ஹெவியாக தான் வரும். ஓகே, சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம், ஆனால் இந்த ரா என்ற எழுத்து வந்து வா அல்லது ரா ஃபத்தாவாக வம்மா அல்லது ஃபத்தவா ஃபத்தாவாக வந்தால் ஹெவியாக வரும், கஸ்ராவாக வந்தால் லைட்டாக வரும். அதாவது இது தஃஹீமாக வரும், இது வந்து தர்கீக்காக வரும். ஸோ அது அதே மாதிரி இந்த ரா என்ற எழுத்தில் வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, ஹரக்காவாகவும் இருக்கும். ஓகே, சாரி, இந்த ஹா இந்த ரா என்ற எழுத்து வந்து பாருங்கள், இந்த ரா ஃபத்ஹா கஸ்ரா தம்மா. ஓகே, தம்மா ஃபத்ஹா அண்ட் கஸ்ராவாக இருக்குது. அதாவது இதுக்கு சொல்லுது இது வந்து ஹரக்கா. ஓகே, இதில் வந்து ஹரக்கா இருக்குது. ஏன்னா அதே மாதிரி ஹரக்காண்ட என்ன வவல் சைன் ஃபத்ஹா கஸ்ரா தம்மா இருக்குது, அதே மாதிரி சாக்கினா சுக்கூன். அப்போ இந்த ராவில் வந்து சாக்கினாவும் இருக்குது, ரா ஃபத்ஹா கஸ்ரா தம்மா ஹரக்காவாகவும் இருக்குது. ஸோ இதை கொண்டு நாங்கள் பல சட்டங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஃபத்ஹா கஸ்ரா தம்மா இருக்கிற சட்டத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு எழுத்துக்கும் பொதுவாக ஒரு சட்டம் இருக்கும், இதுக்கு வந்து பொதுவாக இன்னொரு சட்டம் இருக்கும். ஸோ நாங்கள் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஈஸியாக நீங்கள் விளங்கணுமென்றதுக்காக நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனோடய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், தஃஹீம் அண்ட் தர்கீக்காக வரும், அந்த ரா என்ற எழுத்து வந்து தஃஹீமாக வரும், ஹெவியாக வரும் அல்லது லைட்டாக வரும். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது லைட்டுன்னு சொன்னால் என்ன, ஹெவி என்று சொன்னால் என்ன. அதே மாதிரி இந்த தஃஹீம் வர்றது வந்து அது வந்து ஃபத்ஹா கஸ்ரா தம்மா வந்தால் எந்த மாதிரி நாங்கள் ஓதணும், எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சாக்கினா வந்தால் எந்த மாதிரி செய்யணுன்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் சிஸ்டர்ஸ், இந்த இடத்துல முதலாவது நாங்கள் ஃபத்ஹா கஸ்ரா தம்மா, அதாவது ஹரக்காத் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னா, முதலாவது ஃபத்ஹா ஓகே அல்லது தம்மா வந்தால் நாங்கள் அதை வந்து நான் வெரி ஈஸியாகவும் ஷார்ட்டாகவும் சொல்கிறேன். இது வந்து ஹெவியாக உச்சரிப்பீங்க, எப்படி ரப் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அது நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறது, நீங்கள் பிஸ்மில் சொல்லும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அப்படி சொல்லக்கூடாது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். ஸோ நீங்கள் ஹெவியாக சொல்லணும். ஓகே, ஸோ
ஹெவி சவுண்ட் எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரா என்ற எழுத்தை நீங்கள் ஹெவியாக சொல்லும்போது உங்களோட வாய் வந்து உங்களோட லிப்ஸ் வந்து இந்த மாதிரி ரா ரூ வரும். நீங்கள் சொல்லி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரா வந்து கசராவாக வரும்போது உங்களோட லிப் வந்து இப்படி சிரிக்கிற மாதிரி வரணும். ஓகே, ரீ ரீ. ஓகே, இது வந்து ரீக்கு வரும், இது வந்து ரா பம்மா அண்ட் ரா ரா ஃபத்தகாக இப்படி வரும். ஓகே, ஸோ இன்ஷா அல்லா நாங்கள் ஓத ஓத ப்ராக்டிஸ் ஆகி வந்துடும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் அழகான முறையில் விளங்க பார்க்கணும். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இதை எப்படி நீங்கள் வாசிப்பீங்க. அஸ்ஸிரா சிரா ஹெவியாக சொல்லுங்க, அஸ்ஸிரா து. ஓகே, அஸ்ஸிரா து. அதே மாதிரி இங்கே ரா தம்மா, கஃபரு. ஓகே, உமிரு ரு, விக்ருன் ருன், ஹைரன். ஓகே, ஹைருன், இது வந்து ஹைரன். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஓகே, இப்போ பாருங்கள், ரா வந்து கஸ்ராவாக வரும்போது நாங்கள் எப்படி ஓதுறோம்னு சொன்னால், ஹை ரீ 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 லைட்டாக வரும். இது வந்து ரெஹ்லா ரெஹ்லா, இதன் ரெஹ்லான்னு சொன்னால் ஜேர்னி. ஓகே, ஸோ நான் வந்து ரெஹ்லான்னு ஹெவியாக சொல்லக்கூடாது, ரெஹ்லா. ஓகே, லைட்டாக சொல்லணும். இது மாதிரி ஷர்ரின். ஓகே, ஷர் இந்த உங்களுக்கு தெரியும் ஒரு எழுத்தில். ஓகே, இப்போ ஒரு எழுத்தில் சொல்லுவோமே தா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி வந்தால், இது மாதிரி வந்தால் இது வந்து ஃபத்தா. ஓகே, ஷத்தாக்கு மேலே ஃபத்தா மாதிரி வந்தால் அது ஃபத்தா, அதே மாதிரி ஷத்தாக்கு கீழே வந்தால் அது வந்து கஸ்ரா. இது வந்து இப்படி வாரத்து தான், ஷத்தாக்கு கீழே போட்டால் அது வந்து ஃபத்தாவாக தான் நாங்கள் எடுக்கணும். ஓகே, இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பட் இங்கே நீங்கள் பாருங்கள், ஷர்ரி. ஓகே, இந்த இதில் இப்போ வந்து ஷத்தா இருக்குது, அதில் ஒரு கஸ்ரா. ஓகே, ஷத்தாக்கு கீழே கஸ்ரா இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லணும் ஷர்ரி. உங்களுக்கு சொல்லலாது ஷர்ரி ஷர்ரின்னு சொன்னால் அது ராங். ஓகே, மீன் ஷர்ரி. நாங்கள் நிறைய பேர் அந்த பிழையாக ஓதுறது, மீன் ஷர்ரின்னி அப்படி சொன்னால் அது வெரி வெரி ராங். நீங்கள் சொல்லணும் மீன் ஷர்ரி ஷர்ரி. அப்போ நீங்கள் அந்த ஷர்ரி என்று சொல்லும்போது உங்களோட லிப் வந்து இப்படி வரும், மீன் ஷர்ரி. ட்ரை பண்ணி பாருங்கள், சொல்லி பாருங்கள். இப்போ மீன் ஷர்ரி சொல்லுங்கள், பாருங்கள் உங்களோட லிப் எப்படி இருக்குது. ஷர்ரி இந்த சிரிக்கிற மாதிரி நீங்கள் அகட்டி இப்படி விரித்து சொல்லணும். ஓகே, வல் அஸ்ரி ரீ. ஓகே, வல் அஸ்ரி ரீ. பாருங்கள் அந்த வாய், நீங்கள் அந்த வாயில் அந்த லிப்பில் நீங்கள் எந்த ஒரு அசைவையுமே கொடுக்காமல் சிம்பிளாக வல் அஸ்ரி அப்படி சொன்னீங்கன்னா அந்த ரீ சவுண்ட் கேட்காது. அந்த ரீ சவுண்ட் சரியாக வராமல் ரீ என்ற ஹெவி சவுண்ட் தான் வரும். ஓகே, இது வந்து உங்களுக்கு நல்ல கிளியராக இருக்குது. ஏன்னா ஸோ ஆக்சுவலி இதில் நிறைய ரூல்ஸ் நான் சொன்னேன். இப்போ நாங்கள் இது வந்து ஹரக்காத் உள்ளது, முத்தஹரிக்காடு அதாவது ஹரக்காத் வவல் சைன்ஸ் இருக்கிறத பற்றி பார்த்தோம். நாங்கள் இப்போ வவல் சைன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது சில சட்டங்கள் இருக்குது, நான் அதை வெரி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆனால் வவல் சைன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது அதாவது சாக்கினாவாக இருக்கும்போது அந்த ரா லெட்டர் எப்படி நாங்கள் உச்சரிக்கணும்ன்றத நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வெரி வெரி ஈஸியாக சிம்பிளாக நான் சொல்லிட்டு போகிறேன். ஓகே, அடுத்த இன்னொரு விஷயம், இந்த ரா என்ற எழுத்து இருக்குதானே சிஸ்டர், அது சாக்கினாவாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து யாவாக இருந்து அந்த யா சாக்கினாவாக இருந்தால், சாக்கினன்றால் சுக்குன். ஓகே, சாக்கினாவாக இருந்தால் நாங்கள் இந்த ராவை வந்து லைட்டை தான் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லி ஹை லி ஹபீர் பீர் பா கஸ்ரா யா மத்துனா, இது யா மத்துடைய யா தான் இது. அப்போ லி ஹபீர் இர் லைட்டாக சொல்லணும். இந்த ரா சொல்லும்போது உங்களோட வாய் வந்து இப்படி வந்திருக்கணும், வந்தால் தான் அது சரியான ரா சவுண்டை நீங்கள் கொடுக்குறீங்க. கதீர் ஹைர் ஓகே பசீர், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி அந்த ரா சாக்கினாக்கு முன்னாடி உள்ள எழுத்து, ஓகே ரா சாக்கினாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தா அல்லது தம்மாவாக இருந்தால் அந்த ராவை நாங்கள் ஹெவியாக கொடுக்கணும். ராவை நாங்கள் இப்படி இதில் சொல்லுவோமே தா. ஓகே, துர். அப்போ இந்த ரா வந்து சாக்கினான்னு சொன்னால் நாங்கள் துர்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த ரா வந்து ஃபத்தாவாக வந்து சாக்கினாவாக வந்து தர் தர் அந்த மாதிரி நாங்கள் ஹெவியாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள் சிஸ்டர்ஸ். இன்ஷா அல்லா இந்த எக்ஸாம்பிள்ஸோட நாங்கள் முடிப்போம். நான் ஹோம்ஒர்க் உங்களோட குரான் சூறாவை நான் ஓதி காட்டுறேன். அல் கௌசர் சாரி சர் ஏ முன்னாடி ரா சுக்குனுக்கு முன்னாடி உள்ளது சா ஃபத்ஹா. ஓகே,
ஸோ ஸர் ஒன் ஹார் பாருங்கள் ரா சாக்கினாக்கு முன்னாடி உள்ளது ஹா ஃபத்ஹா.